தங்கமான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அளவு டாப் வச்சு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எப்படி டாப் வந்து கட் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோ இருக்கும். இதை இன்றைக்கி எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நான் இதுக்கு அளவு டாப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சுடிதார் வந்து கட் பண்ணக்கூடிய கிளாத்தும் ஒரு 2 மீட்டர் லைனிங்கும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இன்றைக்கி எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ லைனிங் வந்து இந்த மாதிரி 2 மடிப்பாக தான் இருக்கும். அதை நீல வாக்கில் நான் அப்படியே மடித்து போட்டிருக்கேன். இப்போ 4 மடிப்பாக இருக்குது. மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்து இருக்குது. ஓப்பன் பக்கம் வந்து எதிர் திசையில் இருக்கிற மாதிரி பார்த்துடணும். இந்த அளவு டாப் வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து முதுகு பக்கத்தில் நான் அப்படியே 2 மடித்து போட்டிருக்கேன். இப்படி உள்பக்கமாக இதே போல் மடித்து வச்சிடணும். மேலே வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச், கீழே நம்ம அந்த அளவு டாப் அப்படி வச்சிடலாம். மடிப்பு பக்கமும் சுடிதாரோட மடித்து வச்சுருக்கோம் பாருங்க, அந்த பக்கமும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கவனிச்சுக்கணும். எந்த சுருக்கமும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அளக்கிற அளவுகள் வந்து ரொம்ப சரியாக வரும். இப்போ வந்து மேலேருந்து 1/2 இன்ச்க்கு கீழே வச்சுருக்கேன் பாருங்க. அதில் ஷோல்டர் வந்து நம்ம எந்த இடத்துல தையல் எல்லாம் சேர்த்து வருதுன்னு கவனிக்கணும். அந்த தையல் வந்து முடிகிற இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல சரியாக ஒரு மார்க் பண்ணிடலாம். அதே போல் ஆம்குள் வளைவுகளையும் அந்த கிளாத் வந்து முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுவோம். இப்போ மார்பு சுற்றளவு இந்த கிளாத்தில் வந்து டாப்பில் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதிலேருந்து நான் தையலேருந்து 1/2 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி அப்படியே ஓப்பன் பகுதி வரைக்கும் 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஓப்பன்லேருந்து கீழே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் அந்த ஓப்பன் தைக்கும் போது சரியாக வரும். இந்த ஆம்குள் வளைவு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அப்படியே இந்த கிளாத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி எடுத்துடலாம். அந்த வளைவுகள் எந்த இடத்துலலாம் வருதுன்னு கவனித்து அப்படியே மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு வளைவு சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு. இப்போ அப்படியே வச்சுட்டு நம்ம கழுத்தோட விதிவுலையும் மார்க் பண்ணிடுவோம். முன்பக்கம் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், முன்பக்கம் கிளாத் இந்த கழுத்துக்கும். அதே போல் பின்பக்க கழுத்துக்கும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம கழுத்து முடியுது பாருங்கள், அதிலேருந்து 1/4 இன்ச் மேலே தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு அளவு சரியாக வரும். அதே போல் கழுத்து விதிவு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கழுத்து எந்த இடத்துல முடியுதோ அதிலேருந்து உள்பக்கமாக 1/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம டேப் எடுத்து வச்சுக்கிடலாம். டேப் எடுத்துட்டு அந்த ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள், அதில் மார்க் பண்ணி விட்டுருக்கோம். அதில் இருந்து 1 இன்ச்சுக்கு அப்படியே சின்ன சின்ன டாட் நம்ம வச்சு விட்டுருவோம். கீழே பாட்டை முடிகிற இடம் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு அந்த சின்ன சின்ன டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்தெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி வரைஞ்சி விடும்போது நம்ம ஓப்பன் தைக்கும்போது ரொம்ப சரியாக வரும். நம்ம மார்பு சுற்றளவில் இருந்து ஓப்பன் வர பகுதியில் கரெக்டாக 1 இன்ச்சு தான் வரணும். மார்பு சுற்றளவு 1/2 இன்ச்சுக்கு அதிகமாக வரணும். ஓப்பன் தைக்கிறதுக்கு இந்த 1 இன்ச்சு விதிவு வந்து நமக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து கீழே நம்ம டாப்போட உயரம் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துடலாம். அதிலிருந்து நம்ம லைனிங் வச்சு தச்சிருக்க இடம் வந்து கம்மியாக தான் இருக்கும், 1/3 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ வந்து சுடிதார் டாப்போட உயரத்தில் 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அந்த உயரம் சேர்த்துருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து மேலே 1/3 இன்ச்சு கம்மியாக நான் ஒரு மார்க் பண்ண போகிறேன். அதுதான் நமக்கு லைனிங்கோட அளவு. இந்த டாப் உயரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால லைனிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த அளவு சரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இது ரொம்ப கவனம், நம்ம வந்து டாப்போட உயரத்தில் 1 இன்ச்சு சேர்த்துக்க போகிறோம். அடிச்சில் மடித்து தைக்கிறதுக்கு அந்த உயரத்துலேருந்து 3 இன்ச்சு நம்ம லைனிங்கில் கம்மி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆம்குள் வளைவு இருக்குது பாருங்கள், அதிலிருந்து உள்பக்கமாக 1/2 இன்ச்சுக்கு நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். இது வந்து முன்பக்கம் கைக்குழி கட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம இந்த லைனிங் பீஸை வந்து நல்ல டாப்போட நல்ல கிளாத்தில் கட் பண்ணும்போது அந்த 3 இன்ச்சும் சேர்த்து தான் கட் பண்ண போகிறோம். அப்புறம் வளைவு கட் பண்ணி பாருங்கள், ஆம்குள் வளைவு இந்த இடத்துல வந்து நம்ம 4 பீஸையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம்.
கைக்குழி வளைவு கட் பண்ணுறது வந்து ரெண்டு கிளாத்தில் மட்டும்தான் கட் பண்ணணும், முன்பக்கம் கிளாத்தில் மட்டும் கட் பண்ணால் போதும். அதனால் நம்ம கட் பண்ணும்போது நாலு பீஸே ஃபஸ்ட்டு சேர்த்து கட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே நம்ம ஷோல்டரை பிரித்து விட்டுருவோம். நான் இப்போ முன்பக்க கிளாத்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த கைக்குழி வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்கள், இதை கட் பண்ணிடுவோம். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முன்பக்க பீஸுன்னு வந்து நீங்கள் லேசாக குறித்து வச்சுக்கிட்டலாம். இப்போ வந்து நம்ம மொதல் ஒரு வரை வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்க, கழுத்தோட உயரம் அது வந்து சரியான அளவில் இருக்கிற மாதிரி டேப் வச்சு இன்னொருக்க மார்க் பண்ணிடுறது. அகலத்தையும் சரியாக மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வரைஞ்சி விட்டுட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே நமக்கு எந்த கழுத்து தேவை இருக்கோ அந்த மாடலில் வரைஞ்சிக்கிடலாம். இன்றைக்கி வந்து எனக்கு டாப்பில் ஒரு டிசைன் இருக்குது, அதனால் நான் அதே டிசைனை இதில் வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் ஒரு இதழ் ஷேப் இருக்குது, அதனால் நான் இதிலையும் இதழ் வடிவத்தில் வரைஞ்சி விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இது முன்பக்கம் கட் பண்ணியாச்சு. இது பின்பக்க பீஸை நம்ம கட் பண்ணுவோம். பின்பக்கமும் நான் அந்த பின்பக்க உயரம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இருந்து நம்ம தேவையான அகலமும் விதிவும் இந்த உயரமும் நம்ம வரைஞ்சி விட்டுருவோம். வரைஞ்சிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தைக்கும் போ வரைஞ்சி வெட்டும்போது நமக்கு வந்து அந்த அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா வந்து கழுத்து விரிஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பின்பக்கத்தில் ரவுண்டு நெக் வச்சுருக்கேன், அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதையும் கட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பின்பக்க பீஸுங்கிறதையும் லைட்டாக குறித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி வந்து நம்ம நல்ல கிளாத்தில் கட் பண்ணுவோம் பாருங்க, அப்பவும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். முன்பக்கம் பின்பக்கம் வந்து குறித்து வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து கை கட் பண்ணிவிடலாம். ஆம்குள் கட் பண்ணதில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து கிடச்சிது பாருங்கள், அது வந்து நாலு மடிப்பு அப்படியே இருக்குது. அதிலே மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போது சுடிதாரோட கையை நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். நான் வந்து முதுகு பக்கத்தில் அந்த கையை அப்படியே மடித்து எடுத்து வச்சுருக்கேன். முன்பக்கம் கையை விடையும் பின்பக்கத்தில் இருக்க கையை நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உயரம் நான் ஒரு அரை இஞ்சிக்கு மேலே நான் அந்த கையை அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுருவோம். நம்ம கை அகலத்தோட தையல் எதில் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒன்றரை இஞ்சி விதிவு வந்து நம்ம விட்டு தான் கட் பண்ணணும். இப்போ உயரமும் நம்ம உயரம் வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு அதை கவனிச்சுட்டு அதிலிருந்து ஒரு அரை இஞ்சிக்கு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், நான் இந்த இடத்துல தையல் முடியுது, அதிலிருந்து ஒரு அரை இஞ்சிக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆம்குள் பகுதியிலே வந்து மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல தையல் முடியுது, அதுக்கு மேலே வந்து நான் அரை இஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுருவோம். இனி வந்து உள்பக்கமாகவும் அந்த கிளாத் எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து சென்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்காக நான் வந்து இந்த தையல் ஜாயிண்ட் ஆகியிருக்க இடத்துலருந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து என்னோடய விரல் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த விரலை வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிடலாம். பிடிச்சிட்டு அந்த விரலை ஒட்டுனாப்லேயே ஒரு மார்க் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கை கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை கட் பண்ண தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக கட் பண்ணலாம். இப்போ வந்து நான் அப்படியே அதை வரைஞ்சி விட்டுட்டேன். வளைவாட்டு பாருங்கள், நான் மேலே அரேஞ்சு தையலுக்கு விட்டுருக்கேன், கீழே அரேஞ்சு தையலுக்கு விட்டுருக்கேன். நம்ம கை உயரத்தோட ஒரு இஞ்சி மேலே இங்கேலையும் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்கிட போகிறேன். இது கீழே வந்து மடித்து தைக்க போகிறேன், அதனால் நான் வந்து அரேஞ்சு விட்டுருக்கேன். அப்புறமா ஆம்குள் பகுதியில் ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு நம்ம தையலுக்கு கிளாத் விட்டுருக்கோம். இப்போ இதை எப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு கட் கொடுத்துருவோம். இனி வந்து ஷோல்டர்லேருந்து உள்பக்கமாக ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு விட்டுட்டு அதிலிருந்து ஒரு வளைவு கொடுத்துடலாம். அதே போல் ஆம்குள் பகுதியிலையும் ஒன்றரை இஞ்சி அளவுக்கு உள்பக்கமாக ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இந்த கைக்குழி கட் பண்ணுறதுக்காக வரைஞ்சி விட்டுருக்கேன். இதை வந்து நான் நல்லா ஒருக்கா தெளிவாக வரைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்தும்
ஒரு அரை இஞ்சி, ஆம்புக்குள் பக்கத்துலேருந்து ஒரு அரை இஞ்சி, இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்படி கட் பண்ணும்போது கைக்குழி வந்து ரொம்ப கரெக்டாக வரும். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து முன்பக்கம் பின்பக்கம் தெரிகிறதுக்காக நான் இதில் ஒரு சின்ன கட் கொடுத்து வைக்க போகிறேன். தைக்கும் போது கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இனி வந்து நம்ம நல்ல கிளாத்தில் கட் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் ஒரு டிசைன் வந்திருக்கு. இது வந்து சென்டர் பகுதி தெரிகிறதுக்காக இந்த மாதிரி சரியாக இந்த கிளாத்தை பிடிச்சிட்டு ரெண்டாக மடிச்சிடலாம். டிசைன் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம எங்கேயாவது எந்த பகுதியிலனாலும் துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒதுக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி டிசைன் வர்ற கிளாத்தில் வந்து சரியாக அந்த அளவு கிடைக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங்கை எடுத்து வச்சு கட் பண்ணணும். இந்த டாப்பு பாருங்கள் நல்ல உயரமான கிளாத்து. அளவு சுடிதார் வந்து கொஞ்சம் குள்ளமான ஆளுக்குள்ளது தான், அதனால் இது வந்து உயரம் அதிகமாக வருது. கீழே ஒரு பார்டர் இருக்குது, அந்த பார்டர் வந்து நமக்கு கழியுது. அந்த பார்டரை எப்படி நான் தைக்கணுங்கிறத கடைசியில் காமிக்கிறேன். இப்போ வந்து மடிப்பு பக்கமும் மடிப்பு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சிடலாம். கழுத்து இருக்குது பாருங்கள், அந்த கழுத்து இருக்கிற இடத்துலையும் நம்ம சரியாக வச்சுட்டு ஷோல்டர் எல்லாமே ஒரே அளவாக இருக்குதான்னு பார்த்துட்டு வச்சிடலாம். இது வந்து நான் முன்பக்க கிளாத்து கட் பண்ண போகிறேன். முன்பக்கம் கிளாத்து வந்து இது தனியாக இருக்குது, பின்பக்கமும் தனியாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் முன்பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இப்போ வந்து கழுத்து இருக்குது பாருங்கள், அதில் நம்ம கழுத்து லைனிங் கட் பண்ணியிருக்கிறத விட ஒரு காலிஞ்சி அளவு உள்பக்கமாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதே அளவுக்கு கட் பண்ணால் நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ உயரத்துலேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம கம்மி பண்ணியிருந்தோம் பாருங்கள் லைனிங் கிளாத்தில். இப்போ அதிலிருந்து ஒரு 3 இன்ச்சே நம்ம சேர்த்துக்கிட்டு வெட்ட போகிறோம். இது வந்து ரொம்ப கவனமாக வெட்டணும். நம்ம லைனிங் தான் கரெக்டான அளவுன்னு சொல்லிட்டு உயரத்தை சேர்க்காமல் வெட்டிடக்கூடாது. அதுக்கப்புறமா சுடிதார் வந்து ரொம்ப உயரம் கம்மியாயிரும். அதனால் நம்ம லைனிங்கிலேருந்து 3 இன்ச்சு அந்த உயரத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வரும், அதனால் இதை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சுட்டு தைக்கணும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தில் நான் அந்த கோடு வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஏற்றி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே அந்த வளைவாக வர்ற மாதிரி சென்டர் வரைக்கும் கொண்டு வரைஞ்சி விட்டுறலாம். சுடிதாரில் இந்த கட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எப்போவுமே லைனிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரி நல்ல கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நம்ம வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா நிற்கிற கிளாத்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே நம்ம சரியாக கட் பண்ணோன்னா சில டைமில் வந்து அது அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முன்பக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணியாச்சு. இதே போல் பின்பக்கம் இருக்க கிளாத்தையும் மடித்து போட்டு அந்த உயரெல்லாம் கனெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பின்பக்கத்தில் உள்ள கழுத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். பாருங்கள் நான் ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாகவே கட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நமக்கு லைனிங் தான் அளவு வரும், அதனால் இப்போ மேல் கிளாத்து வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிடலாம். அதே போல் கையும் நான் வந்து ஒரு 4 பீஸாக மடித்து எடுத்துக்கிட போகிறேன். ஃபஸ்ட்டு மடித்தோம் பாருங்கள் அதே போல் தான். இந்த கையை நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுருவோம், கிராஸ் இல்லாத மாதிரி பார்த்து விடணும். இப்போ இந்த கோட்டுக்கு மேலே லைனிங் பீஸில் இருக்க கை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வர்ற மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த டாப்பில் ஒரு பார்டர் இருந்து பாருங்கள், அந்த பார்டரை நான் வெட்டும்போது கழிஞ்சிட்டு உயரம் கம்மியாக இருக்கிறதுனால அது கழிஞ்சு போயிட்டு. இப்போ வந்து உயரம் அதிகமாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த டாப்போட உயரம் சரியாக இருந்திருக்கும். இப்போ இந்த பார்டரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இந்த பார்டருக்கு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம டாப் தைச்சி முடித்ததுக்கப்புறமா அப்படியே முன்பக்க கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் இப்படி ஒரு மடிப்பு, இந்த சைட்லேயும் ஒரு மடிப்பு மடித்து வச்சுட்டு தையல் போட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி அளவு டாப் வச்சு கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.